குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம் இன்னைக்கு 26/2/2022 நம்ம இப்போ திரு நாகராஜ் அவங்களுடைய தோட்டத்தில் தான் இருக்கோம். திருச்செங்கோட்டுக்கும் பக்கத்தில் புது புளியம்பட்டி வேலை நடந்துட்டுருக்கு. ஒரு பூமியை பொறுத்தல நண்பர் ஜீவா அவங்க வந்திருக்கிறாங்க. அது முக்கியமான ஒரு அறிமுகம். நம்ம குழுவில் வேளாண்மையில் தமிழர் வேளாண்மையில் மிக ஈடுபாட்டோட மிக மிக துல்லியமான அறிவியல் புரிதலோடு இருக்கிற ஒரு நண்பர். அவங்கள அறிமுகப்படுத்துறதுல பெருமையாக நினைக்கிறோம். வெகு விரைவில் தமிழர் வேளாண்மையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரி பண்ணையினுடைய உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்காங்க. இந்த எடுத்தோம்ல இந்த இடத்துல நாகராஜ் அவங்களுடைய இடத்துல எடுத்தோம். பாருங்கள், நீர் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இருக்குங்களா? அது 4 அடி இருக்கும். அதில் ஒரு 2 அடி 2.5 அடிக்கு மேலே நீர் உறிஞ்சிருச்சு. ஒரு தோட்டத்தில் எப்போல்லாம் அந்த தோட்டம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற தண்ணியை வந்து ஒரு பயிருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோ அப்போல்லாம் அந்த பயிரோட வளர்ச்சியில் ஒன்றும் தடையே வராது. நான் மறுபடியும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் தாய் வந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருப்பாங்க. குழந்தைக்கு உணவும் அதுதான், தாகத்துக்கான தண்ணீரும் அதுதான், சரியா? அந்த தாய் குடிக்கிற தண்ணீர் தான் குழந்தைக்கு பாலாகவும் வருது, தண்ணீராகவும் வருது, உணவாகவும் வருது. அது மாதிரி பூமி குடிக்கிற தண்ணீர் தான் பூமியில் உள்ள எல்லா தாவரங்களுக்கும் எல்லா செடியோடுகளுக்கும் உணவாகவும் போகுது, தண்ணீராகவும் போகுது, தாகத்துக்கான தண்ணீராகவும் போகுது, சரியா? அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியாத தாகத்துக்கு நம்ம தண்ணீர் பாய்ச்சறங்கிற பேரில் பூமியை ஓட்டை போட்டு உறிஞ்சி தண்ணீர் எடுத்து செடிக்கு ஊற்றிட்டுருக்கோம். அதாவது வேருக்கும் கீழே இருக்கிற பூமியில் செடியோட வேர் எல்லாம், பூமியில் உள்ள தாவரங்களோட வேர் எல்லாமே பூமிக்கும் கீழே தான் இருக்குது. அந்த வேருக்கும் கீழே இருக்கிற தண்ணியவே எடுத்து நம்ம மேலே பாய்ச்சிட்ருக்கோம். வானத்திலேருந்து வருகிற நீரை எல்லாத்தையும் காலங்காலமாக பூமி தான் தான் குடித்து வச்சுக்கிட்டு எல்லா உயிர்களுக்கும் புல்லு பூண்டுலேருந்து அனைத்து உயிர்களுக்கும் வேண்டிய தண்ணீரை தாய்ப்பால் மாதிரி கொடுத்துட்ருக்கு, சரிங்களா? பூமி குடித்த தண்ணியை தான் எல்லா உயிரினங்களும் எடுத்துக்குது. உங்கள் தோட்டத்தில் போதுமான அளவு தண்ணி இருந்தால் நீங்கள் தண்ணியை பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேறு தான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை குடிக்க போகுது. பூமி குடித்த தண்ணியை குழந்தை எடுத்துக்கிற மாதிரி உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வைக்கிற பயிர் எடுத்துக்க போகுது. தாய் உடம்புல இருக்கிற பால் குடிக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வயசு பூரா, ஒரு வருஷம் பூரா வந்துட்டுருக்கோம். அவ்வளோ பாலையும் ஒரே நேரத்தில் தாயால் கொடுக்க முடியாது. குடிக்க தாய் உடம்புல சுரந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி பூமி குடித்த தண்ணீர் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஊறுகின்ற ஊற்று நீரை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி, ஒரு 3 அடி 4 அடி ஆழம் தான் இந்த ட்ரெஞ்சு தோண்டியிருக்கோம். அங்கே பாருங்கள் அதில் எவ்வளோ தண்ணி ஊறுதுன்னு. இந்த மாதிரி பூமி குடித்த தண்ணியை பயிர்கள் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான், பூமி நீரை குடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேளாண்மை அமைப்புங்கிற ஒன்றையே நம்ம ஏற்படுத்துகிறோம். தாகம் எடுக்கும்போது மனுஷனே வயிற்றுல தாங்க தண்ணியை குடிப்பான். வயிற்றில் குடிக்கிற தண்ணீர் தான் உடம்பு பூரா பரவுது. உடம்பினுடைய நீர் தாவே வயிற்றில் ஊற்றுற தண்ணீரை கொண்டு தான் நம்ம சரி பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த நீர் உறிஞ்சிற அமைப்பை ஏற்படுத்துகிற முறை தாங்க தமிழர் வேளாண்மை முறை. அதனால் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. நீர் கட்டமைப்புகளை உருவாக்குங்க. பயிருக்கு தண்ணின்னு ஒன்று பாய்ச்சவே வேணாம். உங்கள் தோட்டத்தில் வைக்கிற பரம்செடி கொடிகள் எல்லாம் தானாகவே செழித்து வளர்ந்துட்டே வரும். அதை தாங்க நாடன்ப நாடாக வளர்த்தனன்னு திருவள்ளுவர் சொன்னான். எல்லா வளமும் இருக்குங்க. காற்று இருக்கும், மண் இருக்கும், மண்ணில் உரமும் இருக்கும், நீங்கள் பயிரும் வச்சுருப்பீங்க. தண்ணின்னு ஒன்று இல்லைன்னா எப்படிங்க பூமி, நீங்கள் வச்ச பூமி உங்கள் பயிரை காப்பாற்றி கொடுக்க முடியும். நீரை முதல்ல அமைக்கணுங்க. நீரின்றி அமையாது உலகு. நீரை பூமியில் அமைச்சாதாங்க எல்லா சத்துக்களும் பூமியில் இருந்தாலும், சூரிய வெளிச்சம் இருந்தாலும், ஒளிச்சேர்க்க ஒளியை வாரி சூரியன் இறைச்சாலும், காற்று மேலே வீசினாலும் கூட தண்ணீருங்கிற ஒழு இல்லைன்னா எந்த சத்தையும் பூமியில் இருக்கிற சத்தை உங்கள் நீங்கள் வைக்கிற பயிர் வகையால் எடுக்க முடியாது. தண்ணீரை மொண்டு பாய்ச்சிற அறிவு இன்னும் அறிவு தான். ஆனால் பூமியையே தண்ணீரை குடிக்க வச்சு வேணுங்கிறப்பெல்லாம் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு தாயை தானங்க நம்ம வந்து ஊட்டப்படுத்தணும். தாயை தான் பலப்படுத்தணும். தாய்க்கு தான் ஊட்டச்சத்து கொடுக்கணும். ஏன்னா குழந்தை வந்து பால் குடிக்கிற இடத்துல இருக்குது, தானாக தேடி சத்தம் எடுத்துக்கிற இடத்துல இல்லை. அதனால் பூமியை வளப்படுத்துகிற அந்த மிக உயர்ந்த தொழில்நுட்பம் தமிழர் வேளாண்மை தொழில்நுட்பம். அதை இனியாவது நாம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கடைபிடிப்போம். செழிப்பான முறையில் பாசன கவலையற்று, பயிர்களின் பாதுகாப்பு கவலையற்று, நிறைவான வளமான உணவு உற்பத்தியை தொடங்குவோம். நன்றி, வணக்கம்.